வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியில் இருக்கோம். பண்ருட்டி அப்படிங்கிறது வந்து பலாப்பழத்துக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பலாப்பழம் முந்திரி மட்டும் இல்லாமல் இந்த நர்சரி அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கும் வந்து பண்ருட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், ஒரு ஊர். ஸோ இதனால் அந்த வகையில் இன்றைக்கி வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் தரம் உயர்ந்தப்பட்ட மாதிரி இவங்க நர்சரிலேயும் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து இந்த செடிகளை வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு இளைஞர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இங்கே வந்திருக்கிறார் நம்மக்கிட்ட. அவர் பேர் வந்து சக்திவேல். அவர் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம், அவரோடு தான். இப்போ இந்த நர்சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்குள்ள எப்படி வந்தது? உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன? உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஸோ நான் எம்இ எம்டெக் எம்பெடர் சிஸ்டம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து 1990s இந்த நர்சரியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூச்செடி, பழச்செடி, மரச்செடி அந்த மாதிரி ஒரு ஒரு காலத்துக்கு, இப்போ கனகாமரம் பீக்காக இருக்கிற நேரத்தில் கனகாமரம் பயிர் செஞ்சு இந்த தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் நிலத்துக்கே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் ரோஜா செடி நல்லா இதுவாக இருக்கும்போது அதை பண்ணாங்க. இப்போ திருச்சி பகுதியெல்லாம் உச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2014-15 அந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் நாங்கள் சவுக்கு கண் வந்து உற்பத்தி பண்ணி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி கண் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க, அதுவும் குறிப்பாக கடலோர பகுதிகள், கோஸ்டல் பெல்ட் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சவுக்கு அப்படின்னு சொல்லும்போது சவுக்கையில் நீங்கள் என்ன மாதிரியான புதுமைகள்லாம் பண்ணியிருந்தீங்க? இப்போது சவுக்கு பார்த்திங்கன்னா அது விதக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. விதையில் நாற்று விடுறது, குளோனிங் மெத்தட், குளோனில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 2000 தான் சவுக்கு வந்து விவசாயிகள் வந்து ஆர்வமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2000 அந்த காலகட்டத்துலேருந்து 2014-15 வரைக்குமே விதக்கண்ணு தான் அதிகமாக விவசாயிகள் வந்து மகசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் தான் நமக்கு வந்து ஈல்டு தரும். அந்த 5 வருஷத்தை தரும்போது கூட ஒரு ஏக்கருக்கு வந்து 30-35 டன் அந்த லெவலில் தான் வரும். அந்த நேர்த்தன்மை சொல்லுவாங்க, போஸ்ட்டு, அந்த வாழை போஸ்ட்டு, வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற போஸ்ட்டு, அதெல்லாம் வந்து அதில் அந்த 35 டன்னுலையுமே கம்மியான ரேட் வரும். இப்போ நம்ம அதில் வந்து ஜிங்கோனியான்னு சொல்லிட்டு ஒரு குளோனு நம்ம நர்சரியில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அது வந்து ஒரு 4 வருஷத்தில் அறுவடை பண்ணலாம், 40-50 டன் வரும். அதில் நேர்த்தன்மை உள்ளது வந்து ஒரு 70-80% வந்து போஸ்ட்டுக்கு வரும். நல்லா விவசாயிகள் கொஞ்சம் பலன் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் 2017 IFGTP கோயம்புத்தூரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரீப்ரீடிங்கிற ஒரு மத்திய நிறுவனத்தை அணுகி அவங்கக்கிட்ட அவங்க கண்டுபிடிச்ச கண்ணை வாங்கிட்டு வந்து CH1-5 அப்படிங்கிற ரகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம நர்சரியில் பண்ணி உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 2.5 வருஷம் 30 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணால் அது வந்து ஏக்கருக்கு 70-80 டன் ஈல்டு தரும். நல்ல 80% வந்து போஸ்ட் வர்றதுனால விவசாயிகளுடைய பலனை வந்து 2 மடங்கு அவங்களுக்கு வந்து இன்கம் வர்றத முதல்ல இப்போ 30-35 டன் இப்போ சீடும் இல்லை ஜிங்கோனே வந்து 40 டன் வர்றத 70-80 டன்னாக மாற்றி 2 மடங்கு அவங்களுடைய உற்பத்தி அதிகப்படுத்தணும். அதே மாதிரி 4-5 வருஷம் அறுவடை பண்ணிட்டு இருந்த 2.5 வருஷமாக மாற்றுறதுனால விவசாயிங்க வந்து இப்போ சவுக்க போட்டால் ஒரு நிலையான வருமானம் வரும் அப்படிங்கிறத இந்த CH1-CH5 மூலயமா நம்ம தான் இந்தியாவிலேயே 1 வருஷத்துக்கு அதிகமாக 1 கோடி கண் உற்பத்தி பண்ணி சாதனை பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து நம்ம உலக மாநாடு இப்போ தாய்லாந்து போயிட்டு இந்த மாதிரி பேசும்போது இந்த சாந்தி நர்சரி வந்து இந்த மாதிரி பண்ணுறதை எல்லோரும் பாராட்டினாங்க. எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. விவசாயிகளுடைய வருமானம் இது பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த ஊரே வந்து நாற்றங்கால் உற்பத்தி நிலையம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட இங்கே 200 நர்சரிக்கு மேலே இருக்குது. இந்த வேகக்குள்ள வந்து 200 நர்சரிக்கு மேலே இருக்குது. இந்த ஊர்லேருந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 10 கோடி கண் உற்பத்தி பண்ணி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம நர்சரியிலேருந்து மலைவேம்புன்ற ஜிகேட் என்பவர்கிட்ட வந்து வெளிநாட்டுக்கே நம்ம ஏற்பட்டு போனோம். சவுத் ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணி இது பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் போயிட்டு எங்கே இருக்கிற நர்சரியும் ஒரு எந்த மூலையும் தார்வாடோ இல்லை கர்நாடகா பார்டரு, இங்கே ராஜமந்திரி இல்லை கல்கட்டா இல்லை டாராடோன் அந்த மாதிரி இந்தியாவோட எந்த மூலையில் எங்கே இருக்க நர்சரியில் போனாலும் இங்கே இந்த வெகாக்குள்ளிலேருந்து 1 கண்ணாவது அந்த நர்சரியில் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து அத்தனை ரகங்களும் மிக குறைஞ்ச விலையில் உற்பத்தி பண்ணி நாங்கள் இந்தியா மூலம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் இருக்கவங்கள ஊக்குவிக்கணுன்றதுக்காக இந்த சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் உற்பத்தி ஆரம்பித்து இந்தியா முழுக்க பார்சல் மூலயமாக கண்ணை கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. இப்போது ஆன்லைன் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அது வந்து நர்சரியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க இல்லை? இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து எங்கள் நர்சரிக்கு வந்து இது 31வது ஆண்டு. நம்ம 1990 ஆரம்பித்தோம், இது வந்து 31வது வருஷம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் செடி வளர்க்கணும், எல்லாருக்குமே டவுனில் இருக்க, முக்கியமாக இப்போ நகரப்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் காடு அப்படின்னு சொல்லுவோம்,
இப்போ நம்ம எப்படி ஒரு சவுக்கு தோப்பு இல்லை வந்து ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி காங்கிரீட் காடுகள் அப்படின்னே குறிப்பிடலாம். ஏன் நம்ம இதை அழுத்தமாக காங்கிரீட் காடு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் நகரப்பகுதியில் போய் பாருங்கள், அங்கே இருக்கிற வீடு கட்டுற முறைகளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டை சுற்றி இப்போ வந்து தரப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது வீடு கட்டணும், அது கீழே இருக்க இடத்தையாவது செடி வளர்க்கணும் அப்படிங்கிற கட்டத்தை மாற்றி எல்லாரும் கீழே எல்லா இடமும் கால் வைக்கிற இடம் வண்டி நிறுத்துற இடம் அப்படி இப்படி சொல்லி எல்லா இடமும் சிமெண்ட்டாகவே மாற்றும் போது அது காங்கிரீட் காடாகவே ஒரு காய்ச்சலுக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி பசுமை போத்துறது அப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இதுதான். மாடித்தோட்டம் இல்லை வீட்டு தோட்டத்தை வளர்க்கணும்னு சொல்லி பல அமைப்புகள் பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஊக்குவிச்சு அதை வந்து மக்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இயற்கையான காய்கறி சாப்பிட்ணும், இயற்கையாக நம்ம வீட்டிலேயே பூ உருவாக்கி அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பறிக்கணும், அது கூட நேரத்தை செலவிடணுன்ற நகர நாகரிகம் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் நம்ம நர்சரி என்ன பண்ணலாம், எந்த மாதிரி கண்ணுகளை கொடுத்தா அவங்களுக்கு பலன் பெறும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது தான் இந்த சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பித்து அதில் இந்த நம்மக்கிட்ட இருக்க 250 வெரைட்டிக்கு மேற்பட்ட பிளான்ஸை டிஸ்பிளே பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு இப்போ மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு வெறும் 20 ரூபா பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் டெலிவரி கொடுத்து அந்த மக்களை ஊக்குவிச்சு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நர்சரியில் வந்து ஒரு பிளான்ட் வந்து ஒரு கன்று உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் காகித பையில் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் நர்சரியில் இருக்க கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஃபி கப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் மேம்படுத்தி அதை வந்து செலவினம் குறைச்சிட்டு எப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்க, அண்டு வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத வகையில் நீங்கள் அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்போது நம்ம நல்லா வளர்ந்த மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேப்பரும் கூட மண் யூஸ் பண்ணி செம்மண்ணோ இல்லை அந்த ஏரியாவில் என்ன மண் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து நம்ம நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். 2018-19 வந்து மத்திய அரசாங்கமே வந்து பிளாஸ்டிக் தடை விதிச்சிருக்காங்க. இதில் ஃபாரஸ்ட்டில் உற்பத்தி பண்ணுற நர்சரி கூட இன்னும் 2021-2022 நர்சரி உற்பத்தி பண்ணுற கண்ணையும் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வலியுறுத்திட்டுருக்கு. இது வந்து இப்போது நர்சரி உற்பத்தியாளர்கள் இடத்துல வந்து பெரிய அதிருப்தியும் இருக்குது. இது ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற கஷ்டம் இருந்தாலுமே இப்போ நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகளில் நேனோ கவர் நம்ம டிஷ்யூ பேப்பர் கை துடைக்கிற மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் திக்னஸ் நேனோ கவர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வெள்ளை பேப்பர் அந்த மாதிரி பேப்பரில் நம்ம மண்ணுக்கு பதிலாக தேங்காய் பஞ்சை ஃபில் பண்ணி கேக்கு மாதிரி நம்ம பேக்கெட்டில் பிளாஸ்டிக் கவர் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி கேக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம கண்ணை உற்பத்தி பண்ணுறோம். அதனால் பிளாஸ்டிக்கே இல்லாமல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நர்சரியாக நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் முன்மாதிரியாக விளங்கிட்டுருக்கோம். இதுக்காக நீங்கள் எங்கேயாவது பயிற்சி போய் இப்போ கற்றுக்கிட்டு வந்தீங்களா இந்த மாதிரி பண்ணுறதுக்கான? பண்ணியிருக்கோம். இப்போ விவசாயம் கற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து டாக்டர் மதுபாலா சார் ஏற்கனவே தோட்டக்கலை துறையில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் டிடிஆர் வந்து சார் ரிட்டையர்ட் ஆகி அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த மாதிரி மாடித்தோட்டத்தை வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அவரும் ஒரு ஆளை முக்கியமாக வலியுறுத்தி வெளில பிரச்சாரம் மோட்டிவேஷன் அவர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய இதில் தான் நம்ம இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம். அவர் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்டெக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நார்த் இந்தியாவில் இருந்து கூட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணும்போது தான் புது புது வகைகளை உள்ளே கொண்டு வந்து இந்த இதை வந்து டெவலப் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த மாதிரியான காய்கறிகள்லாம் எந்தெந்த மாதிரியான கீரைகள் எந்தெந்த மாதிரி மற்ற செடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க என்ன மாதிரி தேர்வு செய்யணும் பழச்செடிகள் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம். இப்போ இது பேக்கேஜ்னால் நம்ம வந்து ஜாஸ்மின் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் வந்து 20 கன்று வந்து 300 ரூபாய்க்கு அந்த மாதிரி பேக்கேஜ் முறையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து இப்போது ஒரு முழு வீடு ஒரு வீடு கட்டுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே போயிட்டு கேட்டால் வீடு கட்டியாச்சு, பெயிண்ட் அடித்தாச்சு, உள்ளே வந்து பல்பு மாட்டியாச்சு, என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டெக்கரேஷன் ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் வீடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு முழுமை அடைந்த ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே குறைஞ்சது ஒரு 50 விதமான கண்ணுகள் வந்து இருக்கணும், ஒரு உயிர் உள்ள செடிகள் வந்து இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு உயிர் உள்ள வீடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வெறுமே காங்கிரீட்டு கொண்டு வீடு கட்டுறது இல்லை எலக்ட்ரிசிட்டி வச்சு லைட்டை போட்டு வெளிச்சத்தை கொண்டு வர்றது இல்லை மரத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு அழகுப்படுத்துறது அது மட்டுமே அந்த வீட்டுக்கு வந்து முழுமை அடையாது. அப்போ அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கணும். உயிரோட்டம் கொடுக்கணுன்னா அதுக்கான அந்த வீட்டை சுற்றி செடிகளை வளர்த்து அதுக்குள்ளே அந்த பசுமையும் அங்கே பியூர் ஏரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அது அப்படின்னா ஒவ்வொரு வகையான செடியுமே நம்ம அதில் தேர்வு செய்யணும். இப்போ கொஞ்சம் இடம் பெரிய இடமானா ஒரு மரம்,
இல்லை பழச்செடிகள், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பழச்செடிகள், மூலிகை செடிகள் அந்த மாதிரி செய்யணும். நம்ம வீட்டிலே இதை பயிர் செய்யும் போது இன்னும் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு, நம்ம இடத்துல பூ, ஒரு ரோஜா செடி, ஒரு சாமிக்கு வைக்கிற மாதிரி செம்பருத்தி, பாரிஜாதம், இந்த மாதிரி ஒரு 50 செடிகளை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அந்த வீடை வந்து முழுமை பெற்றுட்டோம்னா நம்ம உயிருள்ள வீடாகவும் சுத்தமான காற்றும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸும் நமக்கு கிடைக்கும், பழங்கள் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கன்று உற்பத்தி அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து தென்னை நார் கழிவு, தென்னை சிப்ஸு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, வேறு என்னெல்லாம் பயன்படுத்துகிறீங்க? இது அது வந்து செயற்கை முறையில் பயன்படுத்துகிறீங்களா, இயற்கை முறையான பஞ்சகாவியம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்களா? இங்கே வந்து 100% இயற்கை மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கன்று உற்பத்தி பண்ணுறதே பேப்பரும் தேங்காய் பஞ்சு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் நீங்கள் கேட்குறது வந்து இப்போ நியூட்ரிஷன் பிளான்ட்டுக்கு என்ன எந்த மாதிரி சத்தை கொடுக்குறோம், எந்த மாதிரி நெமட்டோடு கண்ட்ரோல் கொடுக்குறோம், இல்லை பெஸ்டிசைடு எப்படி கண்ட்ரோல் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே வந்து தேங்காய் பஞ்சு நேனக்கோர் முதல்ல உற்பத்திக்காகவும் மக்கண தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மண்புழு உரம் நம்மளே சொந்தமாக தயாரித்து பண்ணி மண்புழு உரத்தை மிக்ஸ் பண்ணுறோம் கூட பிளான்ட்டு கூட. மாட்டு சாணம், ஆட்டு சாணம், ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது, நிறைய அதில் சத்துக்கள் வந்து வேறுபடும், அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். பஞ்சகாவியாக நம்மளே சொந்தமாக மாடு வச்சு உற்பத்தி பண்ணி அதையும் இதுக்கு வந்து தெளித்து எனர்ஜிட்டி கொடுத்துருக்கோம். பெஸ்டிசைடுக்காக நம்ம வேப்பம் புண்ணாக்கு, நம்மட்டோட கீழே இருக்க வேர்சில் அந்த மாதிரி வரக்கூடாது, வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். மேலே பூச்சிகள் தாக்குதலுக்கு வந்து வேப்ப எண்ணெயை யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா நம்ம மாடித்தோட்டம் போகிறதே வந்து இயற்கையாக ஒருத்தங்க நம்ம பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதில் போயிட்டு நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு பயனில்லாத ஒரு விஷயமா மாறிடும். அதனால தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி இங்கே நம்ம உற்பத்தி பண்ணுற நாற்றுகளே 100% ஆர்கானிக் முறையில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சென்னை நகரம் பெருநகரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களில் அவங்க வந்து அந்த மண் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவங்க எந்த மாதிரியான மண், இல்லை மண் இல்லாத மாடித்தோட்டம், காய்கறி தோட்டம் இதை எப்படி அவங்க செயல்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான வகையில் உதவி செய்கிறீங்க? மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்கிற பகுதிகளே அதிகமாக நகர பகுதிகளில் தான் நம்ம ஊக்குவிக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது எங்ககிட்டேருந்து கண்ணை வாங்குறவங்களும் நகர பகுதியிலேருந்து தான் வராங்க. இதில் நிறையா பேருக்கு அவங்களுடைய கேள்வி வந்து நாங்கள் எப்படி வளர்க்கணும், எந்த இதில் வளர்த்தா கண் நல்லாயிருக்கும், எங்கள் வீடெலாம் வந்து காங்கிரீட்டாக இருக்குது இல்லைனா கிராவல் மண், நம்ம கல் சேர்ந்த மண்ணாக இருக்குது, இதில் எப்படி நம்மளுடைய கண் வளரும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிரதான கேள்வியாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது மீடியா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் வந்து தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, இங்கே தான் தென்னை கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பொள்ளாச்சி பகுதிகள், அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தேங்காய் ஓட்டிட்டு அந்த அதில் வர்ற மட்டை, அதில் வர வேஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் ஆற்றுல கூட்டுவாங்க, அதுக்கு பெரிய தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த தேங்காய் கழிவுகள் தான் உலக நாடுகள் முழுவதும், இப்போ முக்கியமாக டெசர்ட் கண்ட்ரிஸ் உள்ள கொய்த்து அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த தேங்காய் கழிவுகளில் கொட்டி அதில் தான் கண்ணே வளர்க்குறாங்க. இப்போ நம்ம இந்த மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு இந்த தேங்காய் கழிவுகளை நம்ம நர்சரிலேருந்து இந்த சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மூலமாகவே சப்ளை பண்ணுறோம். இருந்தாலும் மற்றவங்க பண்ணுற மாதிரி பண்ணாமல் அதை நல்லா மக்க வச்சு ஒரு முழுமை அடைஞ்ச ஒரு இதுவாக கொடுக்குறோம். நல்லா ஒரு 6 மக்க வச்சு அதுக்கப்புறம் அது கூட பஞ்சகாவியாக நம்ம மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம், வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் கூட, மல்லாட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்களை கலவையாக்கி நம்ம ஒரு கிலோ பேக் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அந்த காங்கிரீட் பகுதிகளையும் வளர்க்கும் போது நம்ம பேப்பர் பாலி பேக்கில் போட்டு அதுலேயே கண்ணை வளர்க்கலாம். அந்த இந்த வந்து அப்படியே நேரடியாக அதில் கொட்டி கண்ணை வளர்க்கலாம். சாயில்லெஸ் மண் இல்லாத ரெடிமேடு மிக்ஸ், அந்த வந்து நம்ம சொன்ன முறையில் எப்படி உற்பத்தி பண்ணுறன்றத எங்களுடைய ஊழியர் குழுவோட உங்களுக்கு அதை செஞ்சே காட்டுறோம். எப்படி வந்து கலந்து அதை எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி பேக்காக ரெடி பண்ணுறோங்கிறத அந்த அடுத்த இதில் எங்களுடைய பக்கத்தில் எடுத்து போய் காமிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்தது டவுனில் நகரப்பகுதிகளில் வந்து காங்கிரீட் வீடு வந்து தர சிமெண்ட் தரையாகவும் கிராவல் கொண்டு தானே அங்கே இருக்கிற வீடுகள்லாம் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கண்ணை அங்கே எப்படி உற்பத்தி பண்ணலாம், எப்படி அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்னு சார் கேட்டாங்க. நம்ம அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணோம் எது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ரெடிமேட் பாட் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம நகரத்தில் போயிட்டு செம்மண்ணோ இல்லை அந்த மாதிரி மண்ணை தேடி நம்ம போகவே முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து சாயல்லெஸ், அதாவது மண் இல்லாமல் அந்த மற்ற மூலப்பொருள்கள் மூலமா எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறத நாங்கள் ஒரு ஒரு பொருளாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் காமிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். முதல்ல இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது இது வந்து நீம் கேக். வேப்பம் எண்ணெய் எடுத்தது போக மீது வந்து இந்த புண்ணாக்கு மூலமா இதை வந்து ரெடி பண்ணுறோம். வேப்பம் புண்ணாக்குலேருந்து இதை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த வேர்ப்புழு இல்லை இந்த ஊசி போல் இருக்க புழுக்கள் அதை வந்து நம்ம குறைக்கலாம்.
அது கூட இப்போ வந்து நம்ம கவுட்டன் மாட்டு உரம் இது வந்து நல்லா மக்கிய சாணத்தை வந்து மக்கன பிறகு இது வந்து உற்பத்தி இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது கூட நம்ம தேங்காய் பஞ்சு, நான் ஏற்கனவே சொன்னேன் தேங்காய் பஞ்சு வந்து லித்தியம் தன்மை வந்து அதிகமாக இருக்கும், அதை நல்லா மக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம ஒரு நல்ல பலனை நம்ம வந்து அடைய முடியும்னு சொன்னோம். அந்த மாதிரி இது வந்து நல்லா மக்க வச்சு மக்கின தேங்காய் பஞ்சு. இது வந்து வேர்க்கடலை, நம்ம வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த ஆயில் எடுத்துகிட்டு மீதியை வந்து புண்ணாக்கை வந்து பவுடராக்கி இந்த இதை வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஒரு சத்து நியூட்ரிஷன் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வேறு எதுவும் நம்ம நியூட்ரிஷன் தேடி போக தேவையில்லை. இப்போ அடுத்ததாக பார்க்குறது நம்ம மண்புழு உரம். இதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து மண்புழு உரத்தில் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஊக்குவிக்கும். அதே மாதிரி ஆட்டு சாணம், இதில் வந்து அமோனியன் கண்டென்ட் வந்து மாட்டு சாணத்தில் எப்பயும் அதிகம். இதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்துட்டு இருக்குது வேப்ப எண்ணெய், இது வந்து நமக்கு நெமட்டோட் கண்ட்ரோலு, மேலே செடிகளில் தெளிக்கும் போது பூச்சிகள் வந்து தொல்லையிலேருந்து நமக்கு வந்து விடுபட்டு கொடுக்கும் வேப்ப எண்ணெய். முக்கியமாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வேப்ப எண்ணெய் வந்து ஒரு பெரிய நம்ம பெரிய பலனை வந்து கொடுக்கும். நம்ம பூச்சிலேருந்து வெளியே வரணும், ஆர்கானிக்காக வரணும்னா அதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் தான் முக்கியமாக இருக்குது. நம்ம இதையும் வந்து இது கூட சேர்க்குறோம். இது இல்லாமல் இயற்கை முறையில் உருவாக்கின பஞ்சகாவியாவை இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணுற பாட் மிக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இந்த காயற்பத்து நம்ம தொழுவுறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அது இயற்கையாகவே அதில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இருக்கிற நோயை குறைச்சி செடி நல்லா வளர்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை புது இடத்துல கொண்டு போகும்போது அங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்க பகுதியிலேருந்து வரக்கூடிய நோய்களோ கூட எதிர்க்கும். முக்கியமாக நம்ம வந்து கீழே மாடி தோட்டம் போது நம்ம கொடுக்குற மெனூரை மட்டுமே பயன்படுத்திடுவோம். அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு கீழே கார்டனிங் வீட்டு தோட்டத்தில் கீழே மண்ணை நோண்டி வைக்கும் போது அந்த மண்ணில் இருக்கிற நோய் வந்து நம்ம கொடுக்குற காயற்பத்து கூட சேர்ந்து அந்த செடியை தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியாவை இது கூட ஆட் பண்ணும்போது அந்த மாதிரி வர்ற இதை வந்து குறைக்கிறதுக்கு பெரிய பலனாக வந்து பஞ்சகாவியா நமக்கு தரும். இது எல்லாத்தையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், இது எப்படி பேக்கில் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மக்கனை தேங்காய் பஞ்சு கொட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட்டு சாணத்தை மிக்ஸ் பண்ணுறோம், தேவையான அளவுக்கு மண்புழு, மல்லாட்டை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கை பவுடர் பண்ணது, இதெல்லாம் பஞ்சகாவிய தெளிக்கணும். இது வந்து நம்ம 5% வாட்டர் லெவலை வச்சு இதை தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். இது வேப்ப எண்ணெய் நோய் எதிர்ப்பு சக்திக்காக. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி 10 நியூட்ரிஷன் கண்டென்ட்டு இல்லை அமோனியம் இருக்கிற மாதிரி ஆட்டு சாணம், நோய் எதிர்ப்புக்காக வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த மக்கிய தேங்காய் பஞ்சு கூட மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து மண்ணே இல்லாமல் சாயில்லெஸ் அந்த மாதிரி இதுவில் இதை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்கில் கொட்டி மாடி தோட்டம் பண்ணுறவங்களுக்கு, வீட்டு தோட்டம் பண்ணுற நகரப்பகுதியிலவர்களுக்கு சப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா 5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ அந்த மாதிரி தனித்தனியாக பேக் பண்ணுறோம். ஒருத்தங்க வீட்டில் வந்து 5 செடி மட்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1 கிலோ ஜாடியில் பண்ணுறவங்களுக்கு 5 ஜாடி மட்டும் 5 கிலோ வாங்கினா போதும். இல்லை ஒரு 10 செடி பண்ண போகிறோம், 20 செடி பண்ண போகிறோம் அப்படின்னா 1/2 கேஜி அந்த மாதிரி கேஜிக்கு ஏற்ற மாதிரி 10 கிலோ வாங்கினா போதும், 20 கிலோ வாங்கினா போதும் அந்த மாதிரி நம்ம பிரித்து பேக் பண்ணி இதை தான் நம்ம எல்லாருக்கும் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். நமக்கு பார்சல் சர்வீஸ் கூடையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற கொரியர் கூடையும் டைப் பண்ணி இதை வந்து நம்ம இந்தியா முழுக்க மாடி தோட்டம் பண்ணுற இல்லத்தரசிகளுக்கும் மாடி தோட்டத்தில் ஆர்வமாக பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி சாயில்லெஸ் ரெடிமேட் பாட் மிக்சிங், இது வந்து 10 கிலோ பேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வளம் இல்லாத மண், செடி வளர இல்லாத இடத்துக்கு மாடியில் பியூராக நம்ம க்ரோ பேக் மூலிமா வளர்க்குறவங்களுக்கும் இதை ரெடிமேட் மிக்ஸாக எல்லாமே நியூட்ரிஷன் கண்டென்ட், அமோனியம் கண்டென்ட், நைட்ரஜன் ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரெடிமேட் மிக்ஸாக இதை வந்து சப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி பேக்காக தான் நம்ம தச்சு இதில் அட்ரஸ் பேஸ் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக எப்படி நம்ம கட்டிங்ஸ் போடுறோம், எப்படி வேர் பிடிக்குது, எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அந்த முறையை நம்மளுடைய அடுத்தது அந்த கட்டிங்ஸ் போடுற குழுவோட சேர்ந்து பகுதியை பார்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான செடிகள்லாம் நம்ம பயிர் செய்ய முடியும் அப்படின்னும் போது இந்த கட்டிங்ஸ் முறை, அதாவது குளோனிங் முறை அப்படின்னு சொல்லுவோம், அந்த முறையில் உற்பத்தி பண்ணுற கன்றுகள் தான் மாடி தோட்டத்துக்கும் கார்டனிங் கம்மியான பகுதிகளில் பயிர் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால் நம்ம நர்சரியில் இந்த 250 வெரைட்டியுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கட்டிங்ஸ் அந்த முறையில் உற்பத்தி பண்ணுறது தான். நர்சரி லேபர்ஸ் வந்து எப்படி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து மல்லி, நம்மக்கிட்ட வந்து மொத்தம் 7-8 விதமான மல்லி குடும்பத்தை சார்ந்த பயிரே இருக்குது. அது இல்லாமல் இதனுடைய மல்லி வகையிலே 7-8 ரகங்கள் இருக்குது. இது இல்லாமல் இதோட குடும்பத்தை சார்ந்தது இன்னும் 4-5 வகை இருக்குது, ஸ்டார் ஜாஸ்மின்,
அந்த மாதிரி பாரிஜாதம், பெரிய பாரிஜாதம், சந்தன முல்லை, ஜாதி முல்லை, அந்த மாதிரி மல்லி வகையில இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெட்டிட்டு வந்து மூணு விதமான மல்லி செடிகளை வந்து இந்த கட்டிங்ஸ் இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சைன் அப்படின்னு சொல்லுவோம், குரு டெக்னிக்கல் வேணால் சைன் அப்படின்னு சொல்லுவோம், அதை வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. கெட்டி மல்லி, அடுக்கு மல்லி, நம்ம ராமேஸ்வரர் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, மாலை பூ கட்டுறதுக்காக அந்த மூணு மல்லியும் இப்போ இவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. இதை இந்த மாதிரி நம்ம மதர் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி இதை நம்ம ரூட்டிங் ஹார்மோன் நினச்சி சாம்பரில் பதியும் போடுறோம். இதுக்கு அடுத்ததாக இது எப்படி போயிட்டு நம்ம சாம்பரில், அதாவது இந்த குடில் அப்படின்னு சொல்லுவோம், வேர் பிடிக்கக்கூடிய குடில், அதில் எப்படி நம்ம பதியும் போடுறோம், அடுத்ததாக எப்படி இது வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அடுத்த அடுத்த பகுதியில் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி மதர் பிளான்லேருந்து சைன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கட் பண்ணி அதை ஐபிஏ இண்டோல்பியூரிக் ஆசிட், அதாவது ரூட்டிங் ஹார்மோன், வேர் தூண்டுதல், அந்த அதை நினச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சாம்பரில் இப்போ இதை வந்து நடவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை சொன்னோம், இது வந்து பயோடிக்ரேடபிள், அதாவது மக்கும் காகித பேப்பரும் இந்த தேங்காய் பஞ்சு இது மூலயமா கண்ணை உற்பத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுலேயே டைரெக்டாக இந்த நடவும் செய்கிறோம். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்ம இப்போ இது பார்க்குறது வந்து சாம்பர், மிக்ஸ்டு சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் இது வந்து வேர் பிடிச்சி நமக்கு அடுத்ததாக பேக் பண்ணி ரெடியாகிற கண்ணா இந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகுது. நம்ம நர்சரியோட ஸ்பெஷலு இந்த கண்ணை எப்படி வெளியில் ஏற்றுமதி பண்ணுறோம், அதுக்கு உகந்ததாக எப்படி இந்த கண்ணை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பயோடிக்ரேடபிள் இந்த காகித பேப்பர், இதை நேனோ பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேப்பரால் மோல்ட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா தேங்காய் பஞ்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெடிமேட் பார்ட் மிக்சிங், அந்த மூலப்பொருட்களால் இதை ரெடி பண்ணி இதில் தான் நம்ம இந்த மதர் சைனை வந்து நடவம் செஞ்சு இந்த பகுதியில் தான் வேர் பிடிக்க வச்சு ஏற்றுமதிக்கு உகந்த கண்ணா வந்து இந்த இடத்துலேருந்து ரெடி பண்ணுறோம். நம்ம அடுத்ததாக அடுத்த பகுதிக்கு வந்து நம்ம இந்த நேனோ கவரில் மட்டும் உற்பத்தி பண்ணாமல் சில பேருக்கு ரெடியாக செடியாகவே கொடுக்குறோம். எதுக்காகனா இப்போ கார்ப்பரேட் கிஃப்ட்ஸு, பர்த்டே கிஃப்ட்ஸு, மேரேஜ் கிஃப்ட்டு தரவங்களுக்கு சின்ன கண்ணாக கொடுக்குறத விட பெரிய கண்ணாக்கி கொடுக்குறது நல்லது அப்படின்றதுக்காக நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த கண்ணையும் அதை எப்படி நம்ம அனுப்புகிற முறையும் அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா 7.5 inches ஒரு பாட், இந்த பாட்டில் வந்து மல்லி செடி வளர்ந்துருக்கோம், இதை வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ரெடியாக அனுப்புறதுக்கு. இதை மாதிரி நம்ம ஏன் அடுத்த கட்டமாக இதை மூவ் பண்ணுறோன்னா, இப்போ சில பேர் வந்து ஆஃபீஸ் இருக்கும், ஆஃபீஸில் வந்து செடி வைக்கணும், ரெண்டு செடி மூணு செடி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வந்து பேக் நிறையா காயர் பீத்து வாங்கியோ இல்லை செடி அரேஞ்ச் பண்ணி ஜாடி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்கான நேரம் இருக்காது, வேகமான அவங்க வேலை சுமையினால் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக கண்ணை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பசுமை விவசாயிகள், பசுமை விரும்பிகள், இப்போ நாங்களாம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வந்து ஒரு கிஃப்டாக தரோம், அவங்களோட பசுமையாக இருக்கணும் வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். பர்த்டே கிஃப்ட்டு இந்த மாதிரி கிஃப்டாக தர்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் செடி பிளான்ட்டை ரெடி பண்ணி வளர்த்து கொடுக்குறோம். மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணும் போது நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க் ப்ளஸ் மன நிம்மதி இது ரெண்டுமே கிடைக்கும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள், மற்ற வேலை பழுவில் இருக்கவங்களும் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் அமைச்சு அது மூலயமா நமக்கான ஒரு அமைதியை வந்து தேடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சாந்தி ஆன்லைன் பிளான்ஸ் மூலயமாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்.